நாராயண பட்டத்ரி வலியால துடிச்ச. அப்போ துடிக்கும் போது அவர் ஸ்ரீ குருவாயூர்ல இருந்தார். அப்போ இருந்தபோது நம்ம எப்படி ராமாயணத்தின் சாரத்தை தேரெழுந்தூரை சார்ந்த கவி சக்கரவர்த்தி கவி சார்வபௌமன் கம்பன் கம்பராமாயணமாக பாடினாரோ, அதே ராமாயணத்தின் சாரத்தை மலையாள மொழியில் கிளிப்பாட்டு அப்படிங்கிற பேர்ல பாடி கொடுத்த ஒரு வள்ளல் தான் துஞ்சத்து ராமானுஜ எழுத்தச்சன் அப்படின்னு ஒருத்தர் ராமாயணத்தை மலையாளத்துல பாடியிருக்க. அவர் பெருமாளை நன்னா பாடிட்டு இப்படியே நடந்து போகும்போது பார்த்தா நாராயண பட்டந்திரிங்கிற வித்வான் ருமட்டைட் ஆர்த்ரைட்டிஸ்ல தவிக்கிறத பார்த்தார். உடனே நாராயண பட்டத்திரி அவரை பார்த்துட்டு சொல்றாரு, அதாவது பொதுவாக ருமட்டைட் ஆர்த்ரைட்டிஸ்ல எப்படின்னா விரல் எல்லாம் மடங்கிக்கும், நீங்க அந்த சிம்டம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த கால் விரல்லாம் மடங்கிக்கும், கிராம்ப்ஸ் வரும், ரொம்ப வலி. நாராயண பட்டத்திரி கை கூட கூப்ப முடியல. அவரை பார்த்து சொன்னார், சுவாமி துஞ்சத்து ராமானுஜ எழுத்தச்சனே, எனக்கு முன்னாடி நீங்க நிக்கிறீர்கள், உங்களுக்கு நமஸ்காரம் கூட பண்ண முடியல. அப்ப துஞ்சத்து ராமானுஜ எழுத்தச்சனுக்கு புரிஞ்சுடுத்து, தன் ஆச்சாரியனுக்கு இருந்த வலியை இவர் வாங்கிட்டு இருக்கார், நான் என்ன இப்ப பண்ணட்டும், வலியில துடிக்கிறேனே அப்படின்னார் பட்டத்ரி. அப்ப சொன்னார் துஞ்சத்து ராமானுஜ எழுத்தச்சன், மீன தொட்டு கூட்டுகா, மீன தொட்டு கூட்டுகா எந்தான அர்த்தம், மீனை கொண்டு தொடங்கு என்ன அர்த்தம், மீனை வச்சுன்னு ஆரம்பிச்சுடு. இப்போ நான் அந்த இடத்துல இருந்திருந்தேன்னு வச்சுக்கோ, ஏதோ மீனை சாப்பிட சொல்கிறார், அது ஏதோ புரிச்ச கூட்டு பண்ணணுங்கிறார், மீனை வச்சுன்னு நான் புரிஞ்சுட்டுருப்பேன். அவர் அதை சொல்லலை, மீன் சொன்னது மத்ஸ்யாவதாரம், மத்ஸ்யாவதாரத்தை கொண்டு தொடங்கு அப்படின்னா ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லப்பட்ட அர்த்தத்தை நீ ஒரு கிரந்தமாக பாடுன்னு அர்த்தம். உடனே தன்னுடைய சிஷ்யனை கூட்டு சொன்னார், பாகவதத்தின் ஓலையை எடுத்துண்டு வா. ஓலையை எடுத்துன்னு வந்தார் சிஷ்யன். இவர் படிப்பர், அர்த்தத்தை மனசுல வாங்கிப்பர், வாங்கின்ற அர்த்தத்தை ஒரு ஸ்லோக ரூபமாக கொடுப்பார். இப்படி ஒரு நாளைக்கு ஒரு தசகம்னு 100 நாளைக்கு 100 தசகங்கள் பாடிய தொகுப்புக்குத்தான் ஸ்ரீமன் நாராயணீயம் அப்படின்னு பேர். இவர் எழுதணும், இவர் படிக்கணும், ஒருத்தர் எழுத வைக்கணும், இந்த ஓலையை எடுத்துன்னு வான்னு சொன்னார். இது நல்லா ஞாபகம். டுடே வி ஆர் ஆல் வெரி வெரி ஃபார்ச்சுனேட். ஏன்னு சொல்றேன் கேளுங்க, ஒண்ணுமே நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டாம், கரெக்டா நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம என்ன ஞாபகம் வச்சுட்டு இருக்கோம், ஒண்ணுமே ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். 20-22 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு 50 ஃபோன் நம்பர் ஞாபகம் இருக்கும். எங்க பாட்டி என்கிட்ட கேட்போம், சித்தி நம்பர் சொல்லுடா அப்படின்னா டக்குன்னு சொல்வேன். இப்போ யாராவது ஒரு ஃபோன் நம்பர் நம்ம ஞாபகம் வச்சுருக்கோமோ, ஒன்றும் இல்லை, நம்ம ஃபோன் நம்பரே நமக்கு தெரியாது, எவ்வளோ பிரஸ்பதிகளாக இருக்கும் பாருங்க, நம்ம ஃபோன் நம்பரே நமக்கு தெரியாது, இன்னொருத்தர் ஃபோன் நம்பரை விட்டுருங்கோ. ஃபோன் நம்பர் ஞாபகம் வச்சுக்க வேண்டாம், கஸ்டமர் கேர் ஞாபகம் வச்சுக்க வேண்டாம், பாஸ்வேர்ட் அதுவா 3 மாதத்துக்கு ஒரு தடவை வாத்துறோம், அதுக்கு ஒரு எக்ஸல் ஷீட் கிரியேட் பண்ணி வச்சுருப்போம், வீட்டில் வைஃபைக்கு ஒரு பாஸ்வேர்ட், ஜிமெயிலுக்கு ஒரு பாஸ்வேர்ட், ஃபேஸ்புக்குக்கு ஒரு பாஸ்வேர்ட், டெலிகிராமுக்கு ஒரு பாஸ்வேர்ட், இன்ஸ்டாகிராமுக்கு ஒரு பாஸ்வேர்ட், லிங்க்டின்னுக்கு ஒரு பாஸ்வேர்ட், நெட் பேங்கிங்க்கு ஒரு பாஸ்வேர்ட், இவ்வளவு பாஸ்வேர்ட், அதெல்லாம் ஒன்றுமே ஞாபகம் வச்சுக்கணும், அதுவும் எழுதி வச்சுடலாம். அப்படின்னா பாஸ்வேர்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்க வேண்டாம், ஃபோன் ஞாபகம் வச்சுக்க வேண்டாம், ஸ்லோகங்கள் ஐயோ அது முதலே ஞாபகம் வச்சுக்க வேண்டாம், ஏன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டேன்னா கிரி ட்ரேடிங் அங்கே இங்கே போயிட்டேன்னா புஸ்தகம் கிடச்சிருது, ஒன்றுமே ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். தளிகையில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இதுக்கு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த 1:2:2 இந்த 7 கப்ஸுன்னு ஒரு கேக் உண்டு, அதில் எவ்வளவு பால் போடணும், எவ்வளவு நெய் போடணும், அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டாம், ஏன்னா வெங்கடேஷ் பட் பண்ணி கொடுத்துட்ற, நீங்கள் ஆன் பண்ணலன்னா வெங்கடேஷ் பட் சொல்லிவிடுறாரு என்னென்ன வேணும், யோகாம்பாள் சுந்தர் பாக்கிக்கு சொல்லிவிடுறா, அதனால அதுவும் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். ஞாபகமே வச்சுக்க வேண்டாங்கிறது தான் இப்போ ஆர்டர் ஆஃப் த டே. இது எவ்வளவு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தெரியுமோ நமக்கு. இப்போ நம்ம அடிக்கடி கேள்விப்படுறோம் அல்சைமர்ஸ், டிமென்ஷியா, ஏன்னா நம்ம புத்திக்கு வேலையே கொடுக்கறது இல்லை. We have outsourced it to our device. மொபைலுக்கு அது அவுட்சோர்ஸ் பண்ணிட்டோம். இப்போ ஏறக்குறைய மொபைல் தான் மோட்சத்துக்கு போகும், ஏன்னா விஷ்ணு சாஸ்திரமும் அதுல இருக்கு, அது நித்தியப்படி ஏறக்குறைய நாளைக்கு பார்த்தீங்கன்னா மொபைல் தான் இப்படி மோட்சத்துக்கு போயிட்டு இருக்கோம். நம்ம இங்கே தங்கள் அச்சித விசிஷ்டான் பிரளயே ஜந்தூன் அவலோக்கிய ஜாத நிர்வேதா கரணகலைபர யோகம் விதரசி ரிஷசைலநாத கருணேத்வம்னு தேசிகன் எடுத்தார். நம்ம இங்கே தங்கிடலாம், இது மோட்சத்துக்கு போயிடும், எதை கேட்டாலும் எல்லாம் மொபைலில் இருக்குன்னு சொல்லிவிடுவோம். நம்ம முயற்சி எடுக்க வேண்டாமா, நம்மளால் முடிஞ்ச ஸ்லோகங்கள் 2 மனப்பாட்டமாக தெரிந்து கொள்ள வேண்டாமா,
இப்போ நம்ம வந்து புக்ஸ் எல்லாம் இவ்வளோ பப்ளிஷ் பண்ணுறோம், ஃபோட்டோ காப்பி எடுக்கிறோம், ஸ்கேன் பண்ணுறோம். யோசிச்சு பாருங்க, 700 வருஷத்துக்கு முன்னாடி தேசிகன் இருந்த காலத்துலலாம் எங்கே ஃபோட்டோ காப்பி? எப்படி அப்படிலாம் படிப்பா தெரியுமா? நான் உங்களுக்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். விஷ்ணு புராணங்கிற புராணத்தில் 6000 ஸ்லோகங்கள் இருக்கு. இந்த விஷ்ணு புராணத்தில் இருக்கக்கூடிய 6000 ஸ்லோகங்களில் ஒரு ஓலையில் எழுதுவா. அந்த ஓலை வந்து நன்னா கொஞ்சம் வெயிலில் காய வச்சுட்டு புளியில் தேய்ச்சுட்டு லீவ்ஸ் இலைகளெல்லாம் அரைச்சி அந்த ஓலை பண்ணுவா. அந்த ஓலை ரொம்ப சின்ன, இவ்வளவுதான் பிரெத்தே, இவ்வளவுதான் இருக்கும். அதுல இன்ஸ்கிரைப் பண்ணணும் பெருசு பெருசா. இப்ப நம்ம ஸ்கூல்ல போறோம் பாருங்க, டச் தி ப்ளூ லைன், கோ டவுன் அண்ட் டச் தி ரெட் லைன், இதெல்லாம் சொல்லவே முடியாது. இருக்கிறதே ஓலை இத்தினுண்டுதான். அதுல எங்க டச் தி ப்ளூ லைன், கிரீன் லைன், குட்டி 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 குட்டியா ஸ்லோகங்கள் எழுதுவா. அதை எழுதிட்டு மடக்கி 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 அதுல ஒரு துளைய போட்டு அதுல ஒரு கயரை கட்டி வைப்பா. இந்த விஷ்ணு புராணத்தின் ஓலைகள் பாரத தேசம் முழுக்க 3 ஓலை தான் இருக்கும். ஒரு ஓலை சவுத்துல இருக்கும். மகாராஷ்டிரால ஒரு கிராமத்துல ஒரு பெரிய பண்டிதர் அந்த ஓலையை வச்சுருப்பார். அந்த பண்டிதர் அந்த ஓலையை வச்சுருக்காருங்கிறது கர்நாடகா மாநிலத்துல இருக்கக்கூடிய ஒரு வித்வானுக்கு தெரிய வரும். அவர் என்ன பண்ணுவார், 4 பேர்கிட்ட சொல்லி அனுப்புவார். அவரை படிச்சு முடிச்ச உடனே அந்த ஓலையை என்கிட்ட கொடுக்க சொல்லுங்க. சிஷ்யர்கள் 400 கிலோமீட்டர் நடந்து போய் அந்த ஓலையை வாங்கிட்டு வருவா. இந்த ஆச்சாரியன் கிட்ட ஓலையை கொடுத்த உடனே 4 நாள் தான் இவர் இந்த ஓலையை வச்சுக்க முடியும். ஏன்னா இவருக்கு 4 நாள் வச்சுட்ட உடனே அடுத்து தமிழ்நாட்டில் ஒரு வித்வான் அதை கேட்டிருப்பார். நம்ம இந்த நடுவில் ஒரு கான்செப்ட் இருந்தது பாருங்க, சர்க்குலேட்டிங் லைப்ரரி. அந்த மாதிரி அந்த ஓலை அவருக்கு போயிடணும். அந்த 4 நாளைக்குள்ள அந்த ஆச்சாரியன் 6000 ஸ்லோகங்களையும் மனப்பாடம் செய்ய வேண்டும். That acharya has to by heart all the 6000 verses. நினைச்சு பார்க்க முடியுமா? 4 நாள்ல 6000 வர்ஸ். அந்த அளவுக்கு முயற்சித்தார்கள். பட்டத்ரீலிங்க உட்கார்ந்துட்டு கிருஷ்ணானுபவத்தை எழுதிட்டு இருக்கார், வலியில துடிக்கிறார். அப்போது துவங்கப்பட்டதுதான் நாராயணியம். ஒவ்வொரு இடத்திலும் அவ்வளவு அனுபவம். முதல் ஸ்லோகம் பார்ப்போம். சாந்திரானந்தாவபோதாத்மகம் அனுபமிதம் காலதேசாவதிபியாம் நிர்முக்தம் நித்யமுக்தம் நிகம சதசஹஸ்ரேண நிர்பாஸ்யமானம் அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்ரே புனஹா உருபுருஷார்த்தாத்மகம் பிரம்ம தத்துவம் தத்தா வத் பாதி சாட்சாத் குருபவனபுரே ஹந்த பாக்யம் ஜனானாம். இங்கே பெரியோர்கள் இங்கே எவ்வளோ பேர் கேள்விப்பட்டிருக்கேன்னு தெரியல. நடுவில் ஜெயராம் சர்மான்னு ஒரு பெரிய மகா வித்வான் உபன்யாசம் பண்ணுவார். ரொம்ப நல்லா பண்ணுவார்.